हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्ट कुकिंग इन तमिल। इधर नम चल सब्सक्राइब पड़ा की सब्सक्राइब बटने सब्सक्राइब पड़ूंगे बेल बटन प्रेस पड़ूंग। इनके नाम मुल्तानी मेट्टिय वच्चे नालु वगैयाना ब्यूटी टिप्स दांगा पाक्क पोरोम। वांग इदे एप्डी सेय्यलांगरदुम पार्त्तरलाम। ब्यूटी टिप्स फर्स्ट नाम पाक ऑयली स्किन दांगा पाक्क पोरोम। इदुक्कु वंदु नाम ओरु बाउल ओन्नु एडुत्तुक्कोंग। इदुल वंदु ओरु स्पून अलवुक्कु मुल्तानी मेट्टि पोट्टुक्कलाम। அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊத்திக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக நமக்கு வர வரைக்கும் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இந்த ஆயில் ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா வீக்லி வந்து 3 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போட்டுக்கிட்டே வரனால உங்களுடைய ஆயில் வந்து இல்லாமல் போயிட்டு ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். ரெண்டாவது ஸ்கின்னு வந்து நமக்கு எப்போவும் போல் நார்மலாகிடும். ஸோ அந்த ஆயில் இல்லாமல் இருக்கும். ஆயில் இருக்கனால அவங்க என்ன தான் வந்து மேக்கப் போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி அவங்களுடைய ஆயில் இருக்கனால அந்த ஃபேஸில் வந்து அது இருக்கவே இருக்காது. ஸோ எப்போ பாரு முகம் வந்து எண்ணெய் வழிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஆயிலி ஸ்கின்க்குள்ளே ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின்னுக்குள்ளே ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இது நார்மலாக எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லை சும்மா நார்மலாகவே நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிடைக்குங்க. அடுத்து வந்து நம்ம பாதாம் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பாதாம் பவுட்ரு இல்லாட்டினா பாதாமை வந்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க, நுணுக்கிக்கோங்க. ஸோ அதோடு நம்ம வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு அந்த பைண்டிங் வரணும், அதுக்காக பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை. ஏன்னா முல்தான் மெட்டி வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பால் கொஞ்சம் ஊற்றினா தான் அது என்ன ஆகும், நல்லா வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா இதாக வரும். ரெண்டாவது இது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து மீடியம் திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்தாலும் ட்ரை சீக்கிரமாகவே ட்ரை ஆகும் நம்ம ஸ்கின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இது வந்து போட்டுட்டு இது வந்து வாரத்துக்கு 3 தடவை போடலாம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க. ஸ்கின்னு வந்து நல்ல ஒரு இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ட்ரை ஆக்கிட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸை வந்து கொடுக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க. ரெண்டாவது நம்ம ஆல்மண்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஆல்மண்ட் வந்து ரிச் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்ல லைட்னிங்காக வச்சுக்கும். ஸோ வந்து நமக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவும் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி, அதாவது முகப்பரு மற்றும் அதாவது கரும்புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஃபேஸ் பேக் தான். இதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தான் மெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நேச்சுரலான ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து சோத்து கத்தாலே வந்து நான் வந்து ஒரு கத்தியை வச்சு நீங்கள் நல்லா வந்து அப்படியே வந்து எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஜெல் மாதிரி அப்படியே வந்துடும். இல்லைன்னா நமக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குது. ஸோ அது கூட நீங்கள் எடுத்து வந்து தேன் எடுத்துருக்கேன். தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்குங்க. தேன் வந்து நமக்கு முகத்துக்கு வந்து ஒரு நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா வந்து கலந்துக்குங்க. இதுவும் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு 3 தடவை வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா இப்படி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மூணு தடவை இது வந்து வாரத்துக்கு 3 தடவை போட்டுருங்க. இதுவும் சரி 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த முகத்தில் உள்ள அதாவது அந்த பருக்கள் கரும்புள்ளிகள் எல்லாமே நல்லா வந்து க்யூர் ஆகும். இப்போ நமக்கு பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னி போக்கக்கூடிய ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபேஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்னிங் அண்டு வந்து பிரைட்னஸ்ஸு, அதாவது ஸ்கின் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து தொலதொலன்னு இருக்கும், அது வந்து நல்லா டைட் ஆகுறதுக்குள்ளே நம்ம ஃபேஸ் பேக் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க.
இப்போ ஒரு சின்ன லெமனில் பாதி எடுத்துக்கோங்க, அதோட ஜூஸை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விட்றலாம். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாழைப்பழத்தோட நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போல் வாழைப்பழம் எடுத்து அதை நல்லா வந்து மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு அதோடைய இதை வந்து பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணுறீங்க, ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுவும் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்ல ஒரு டைட்னிங் கொடுக்கும், ரெண்டாவது நல்ல பிரைட்னஸாகவும் வச்சுக்கலாங்க. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்கின் அப்படி தொட்டாங்கனாலே ரொம்ப வந்து அவங்களுக்கு தொங்குற மாதிரி தெரியும் அந்த ஸ்கின்னு, அவங்களுக்கு எல்லாமே நல்லா டைட்டாகி அந்த ரவுண்ட் ஃபேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும் உங்களுக்கு. வாழைப்பழத்தை வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோயிங் கொடுக்கும். ஹனியும் சரி லெமனும் சரிங்க. ஸோ நம்ம ஃபேஸுக்கு எல்லாமே நல்லா வந்து ஒரு மாய்ச்சரைஸ் தான், நல்ல ஒரு ஸ்கின் வந்து பளபளப்பாக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக் போடுறனால நம்ம எப்போவும் ரொம்ப இளமையாக தெரியும், ரெண்டாவது நம்ம ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கின் டைட்னிங்கோட ஃபேஸ் பேக்கை வந்து போடுங்க. இப்போ நம்ம வந்து 4 வகையான ஸ்கின் ஃபேஸ் பேக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு, அதாவது ட்ரை ஸ்கின்னு அண்டு பிம்பிள் அண்ட் ஆக்னி ஸ்கின்னு, ரெண்டாவது ஸ்கின் டைட்டிங், இது 4 வகையான நம்ம ஃபேஸ் பேக் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.